வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். என் கொழுந்தனோட மகளுக்கு வளைகாப்பு, அதாவது சூழழைப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ள வீட்டில் அந்த பொண்ணு இருக்கும், அவங்கள தான் நம்ம போய் வளையலெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வரணும். எங்கள் ஊர் சைடு அப்படி தான் வளர்க்கோம். அதேபடி தான் நாங்கள் டிராவல்ஸில் போனோம் பெரிய வண்டியில். அது வந்து அந்த வண்டி உள்ளே வந்துக்கிடாது, அந்த தெரு பக்கம். தெரு கொஞ்சம் சின்ன குறுகலான தெரு, அதனால் நாங்கள் வண்டியில் வீட்டிலேருந்து வரும்போது ஒரு ஃபிக்ஸ் பேப்பரில் ஒரு நாலஞ்சு பையில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வீட்டு பக்கத்தில் வந்ததும் எல்லாமே தாம்பூலத்தட்டில் எடுத்து வச்சு நாங்கள் அதை தான் இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் நம்ம அதை வீட்டு உள்ளே கொண்டுட்டு போயிடலாம். நம்மளை வரவேற்கிறதுக்காக பொண்ணு மாப்பிள்ளையும் அதில் நிற்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு தான் இன்றைக்கி வளைகாப்பு. சொந்தக்காரவங்களை எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. அவங்க தான் இப்போ எல்லோரும் ஒரு அதாவது ஒத்த படையில் வைப்பாங்க. தாம்பூலத்தட்டு 9 அல்லது 11 அப்படி கொண்டுட்டு வருவாங்க. அதை தான் இப்போ நாங்கள் கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இனி நம்ம அதை உள்ளே கொண்டு வச்சிடலாம். அதில் என்னென்ன ஐட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்கன்னா, இனிப்பு வகைகளில் சாக்லேட்டு, கருப்பட்டி, ஜாங்கிரி, நம்ம இஷ்டப்படி எது வேணாலும் வாங்கலாம். ஒரு 5-6 வகை பழங்கள், பழ வகைகள், கற்கண்டு, சாக்லேட்டு, பூவு, பழம், தேங்காய் அப்படி எல்லாமே கொண்டு வருவாங்க. கருப்பட்டி மெயினாக கொண்டுட்டு வருவாங்க. இனி அதை நம்ம அங்கே கொண்டு தாம்பூலத்தட்டில் வச்சுருக்கிறதுல தான் ஒவ்வொரு பொருளாக எடுப்பாங்க. அதாவது அங்கே அந்த வீட்டில் மாப்பிள்ளையோட அம்மா அந்த நம்ம கொண்டு போயிருக்கிறதுல ஒவ்வொரு பொருளாக எடுப்பாங்க. அதாவது ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை, ஒரு கருப்பட்டி, 2-3 சாக்லேட்டு, என்னென்ன பழங்கள்லாம் நம்ம கொண்டு போயிருக்கோமோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு டவலில் பொதிஞ்சு அதை தான் நம்ம பொன் பிள்ளை கையில், அதாவது நம்ம கல்யாணப்பட்டை தான் உடுக்க சொல்லியிருப்பாங்க, அந்த கல்யாணப்பட்டில் முந்தான பக்கத்தில் அந்த டவலில் பொதிஞ்சிருக்கதை கொடுத்து விடுவாங்க. அதுதான் வழக்கம். இனி அதை வீட்டில் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அழகாக. அந்த பலூன் எல்லாமே பலூன் டெக்கரேஷன் தான் ஃபுல்லாகவுமே பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. பேபி ஷவர்னி போட்டு அந்த ஸ்டேஜ் மாதிரி சின்னதாக சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா தான் இருந்து. இப்போ நம்ம பொண்ணு மாப்பிள்ளையும் அதில் உட்கார வச்சு, அதாவது சின்ன பிள்ளைகள், ரொம்ப குட்டி பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், அல்லது 1 வயசு 2 வயசு அப்படி சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அந்த பழகாப்பு நடத்த போகிற பொண்ணு கையில் கொடுப்பாங்க. அந்த சின்ன பிள்ளைய கொடுத்து அவங்களுக்கு முதல்ல வளையல் போட சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் போயிருந்த இடத்துல அப்படி வளையல்லாம் போட சொல்லி சொல்லலை சின்ன பிள்ளைக்கு. இவங்க வழக்கப்படி அப்படி தான் பண்ணுவாங்க போல். அதனால் ஒரு சின்ன பிள்ளைய அந்த மாப்பிள்ளை கையில் கொண்டு கொடுத்து அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். அது இப்போ மடியில் ஒரு டவல் கொடுத்துருக்காங்க பிள்ளை பைய கையில், அந்த சின்ன பிள்ளையும் வச்சுருக்காங்க. இனி அதை மாப்பிள்ளை வாங்கி வச்சுக்கிடுவார். இப்போ ஒவ்வொருத்தராக வளையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணோட அம்மா வளையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பொண்ணோட அப்பா வளையல் போடுறாங்க. பொண்ணு சைடு மாப்பிள்ளை சைடு அப்பா அம்மாவை வளையல் போட சொல்லுவாங்க. வேப்பங்குச்சியில் எல்லாமே வளையல் மாதிரி செய்து வச்சுருப்பாங்க. அதை தான் முதல்ல போடுவாங்க. போட்டுட்டு பிறகு உறவினர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள எல்லாருமே வளையல் போட சொல்லி அவங்க அங்கே வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு பாக்ஸையுமே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பை கொடுத்து விடுறாங்க. இப்போ மாப்பிள்ளை கையில் தான் அந்த சின்ன பாப்பாவாக கொடுத்து வச்சுருக்காங்க. பொண்ணு மடியில் இருக்கிறது வந்து ஒரு டவல், அந்த டவலில் தான் ரூபாய் எல்லாமே கொடுத்துட்டு போட்டு வச்சுட்டு வளையல் போட்டு வராங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு மாதிரி நடத்துகிறாங்க. இந்த வளையல் போடுற சடங்கு எதுக்குன்னா, அதாவது நம்ம வளையல் சத்தம் அந்த குழந்தைக்கு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 7வது மாதம் அல்லது 9வது மாதம் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அந்த சத்தத்தை கேட்டு குழந்தை நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது பழைய காலத்தில் மக்கள் அதை ஒரு சடங்காக செய்துக்கிட்டு இருக்காங்க. அது இப்போவும் நமக்கு வழக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மடியில் ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனி அங்கே அவங்க அம்மா, அதாவது மாப்பிள்ளையோட அம்மா வந்து ஒரு டவலில் நம்ம கொண்டு போயிருக்கிற பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க. அதை தான் வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு முந்தானையில் கொடுத்து விடுவாங்க. அதை நம்ம வீட்டில் கொண்டு போய்
ஒரு கட்டிலில் ஒரு சில பேர் வைக்க சொல்லுவாங்க, ஒரு சில பேர் அப்படி விரித்து போட்டுறணும், அப்படின்னா தான் நமக்கு நார்மல் டெலிவரி ஈஸியாக பிறக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பழைய காலத்து மக்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க சொன்னபடி தான் நம்ம இந்த நேரம் இந்த காலத்துலேயும் செய்துக்கிட்டுருக்காங்க. வளைகாப்பு நடத்தினாலே அப்படி தான், அந்த பொருட்களை கொண்டு வீட்டில் பத்திரமாக சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள முறைகள். இப்போ எல்லாருமே வளையல் போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டுட்டு இனி நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது தான். குழந்தை பெற்று எடுக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. நாங்கள் எப்படி பெற்று எடுத்து வளர்த்தோமோ அதுபோல் நீங்களும் நல்ல முறையில் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுமங்கலி பெண்களை வச்சு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.